அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் அக்குப்ரெஷர் சிகிச்சை குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் விவி யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை இயற்கை மருத்துவர் பிரீத்தி புஷ்கர்ணி. வணக்கம். அக்குப்ரெஷர் சிகிச்சை அப்படின்னா அக்குப்ரெஷர் சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் முழுக்க அக்கு புள்ளிகள், அதாவது காந்த ஊட்ட புள்ளிகள் வந்து இருக்குது. இந்த அக்கு புள்ளிகள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபேனுன்னா ஒரு சுவிட்சு போடுறோம், லைட்டுக்குன்னா ஒரு சுவிட்சு போடுறோம், அதே மாதிரி ஏசிக்குன்னா ஒரு சுவிட்சு போடுறோம், கம்ப்யூட்டருக்குன்னா ஒரு சுவிட்ச் போடுறோம். அந்த மாதிரி நம்ம உடம்பில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஒரு சுவிட்ச், மெயின் சுவிட்சஸ் இருக்குது. ஸோ அந்த சுவிட்சை நம்ம போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உறுப்புகள் சிறப்பாக வேலை செய்ய முடியும். பட் இந்த அக்யூப்ரெஷர் தியரி படி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உடம்பில் அந்த எனர்ஜி லெவல் வந்து அதிகமாக கூடும்பொழுதோ குறையும்பொழுதோ நமக்கு வந்து நோய்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அக்யூப்ரெஷரை வந்து உபயோகப்படுத்துகிறோம். இந்த எனர்ஜி லெவலை நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலை பேலன்ஸ் பண்ணி உடலில் இருக்கக்கூடிய அவயவங்களை வந்து சிறப்பாக வேலை செய்ய வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிம்பிளான நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான சில அக்யூப்ரெஷர் புள்ளிகள் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸை நம்ம ரெகுலராக ப்ரெஷர் கொடுத்துட்டே, ஒரு ஒரு நிமிஷம் தினமும் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டில் அந்த ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்கும் பொழுது நாளடைவில் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். அதே மாதிரி சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அக்யூப்ரெஷர்லேயே இன்னும் கொஞ்சம் நான் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம கைகளில் மோதிரம் அணியிறது, கால்களில் மெட்டி அணியிறது, சில இதெல்லாம் வந்து ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கூட அக்யூப்ரெஷர் பாயிண்ட் ஸ்டிமுலேஷனுக்காக தான் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கால்களில் மெட்டி அணையிறது பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பையினுடைய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நெத்தியில் குங்குமம் அணியிறது, இது இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சில அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டை அதுதான். நம்ம தேர்ட் ஐ ஸ்டிமுலேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே இந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய பாயிண்டில் ஏதாவது ஒரு இதை வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க, ஒரு பொட்டு வைக்கிறது, இந்த மாதிரி அந்தந்த ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். பட் இதுவுமே அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டுக்கான ஸ்டிமுலேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அறியாமல் சைனஸ், அதாவது ரொம்ப கோல்டு இருக்குது, ரன்னிங் நோஸ் இருக்குது, நம்ம அறியாமலே நம்ம கைகள் வந்து இந்த மூக்குக்கிட்ட இந்த இப்படி கையை நம்ம கொண்டு போவோம். இது என்ன அப்படின்னா, அங்கே ரெண்டு அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது வந்து நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளை வந்து அந்த சைனஸ்லேருந்து விடுவிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸை எக்ஸ்பர்ட் கைடன்ஸோட அவரவர்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு நேரம் எத்தனை சிட்டிங் நம்ம செய்யணும், இதை வந்து முழுமையாக நம்ம கையாளலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த அக்யூப்ரெஷரில் பார்த்தீங்க அப்படின்னா, ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் நிறைய ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது உடம்போட மொத்த நரம்பினுடைய முடிவுகள் வந்து உள்ளங்கையில் உள்ளங்கால்களில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கை தட்டும் பொழுது நம்ம அந்த ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகுது. கால்களில் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கரடு முரடான பகுதிகளில் வெறும் காலில் நடந்தால் கூட அந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். புல் தரையில் நீங்கள் நடக்கிறீங்க, பெபிள் வாக் பண்ணுறீங்க, இதுலேயுமே நமக்கு அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஸ்டிமுலேட் ஆகும். இதே பீச்சில் நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா, ஹைட்ராட்டிக் எஃபெக்டோட அந்த சாண்டோட ஸ்டிமுலேஷனில் நமக்கு வந்து அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட் ஸ்டிமுலேஷனை பல்வேறு வகையாக இயற்கை முறையிலையும் செயற்கை முறையிலையும் நம்மளால் செய்ய முடியும். பட் எஃபெக்ட் வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதனால் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எங்களுடைய அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணி எக்ஸ்பர்ட் கைடன்ஸோடு நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். அக்குப்ரெஷர் சிகிச்சை என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் பதிவு செய்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அக்குப்ரெஷர் சிகிச்சை என்றால் என்ன என்பதை எடுத்துரைத்த விவி யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை இயற்கை மருத்துவர் பிரீத்தி புஷ்கர்ணியுடன் விஜயகுமார்.